ஸோ மீரா மித்தனோட அலப்பறைகள் இப்போ அளவே எல்லாம் போயிடுச்சு. அதோட கிரிஞ்சு வீடியோலாம் இப்போ பயங்கரமாக வருது. என்னடா ஒரு அளவுக்கு தான் கிரிஞ்சு பண்ணணும், அதுக்குன்னு இப்படியாடா கிரிஞ்சு பண்ணணும், ஏதோ காலில் எழுந்தவொடனே காலில் மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. ஏன்னு சொன்னேன் நம்ம மூஞ்சி எப்படி இருக்குன்னு மக்களுக்கு காட்டலாம். நார்மலாகவே அது மூஞ்சியை பார்க்க முடியாது. இப்போ என்னன்னா காலில் அது ஜோடியாக என்ன குடும்ப சரவணன் இது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பண்ணுற அலப்பறைகளை தாங்க முடியல. அவன் கூட ஒருத்தன் சேர்ந்து அவன் பண்ணுறானே, அவன் அதுக்கு மேலே கிரிஞ்சி பீஸாக இருக்கான். இருந்தாலும் என்னையா இது இப்படி பண்ணுறீங்களையா, ஊராளா இது. சே சாமி, எல்லாரும் என் மூஞ்சி யூஸ் பண்ணுறாங்க சாமி. வேற அவங்க மூஞ்சி அடிக்கடி திருடுறாங்களா, எவன் அந்த மூஞ்சி திருடுறான்னு தெரியலையா. யாராவன் அதை மூஞ்சி திருடி பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கிறவன் நம்மளுக்கு பின்னாடி இது பறக்கு. ஈகிள் மைண்ட் வாய்ஸ் நிம்மதியாக வானத்தில் பறக்கலாம் பார்த்தா உக்கா உக்கா இங்கே வந்து இப்படி அலப்பறம் பண்ணுறீங்களாடா. இருந்தாலே உங்கள் ரெண்டு பேரும் மாடிலிருந்து தள்ளி விட்டுறாங்க சாமி. இதை பார்த்தா என்ன சொல்லுது, சாமி இருந்தா இல்லை சாமி இருந்தா ஒன்றுமே புரியலையே. என்னத்தை யூஸ் பண்ணுறாங்க இது மூஞ்சி, இது மூஞ்சி அப்படியே இன்னும் கிளியர் பண்ணுற மாதிரி மூஞ்சி இருக்குது. இதை அப்படியே எல்லோரும் போஸ்டர் அடித்து வீட்டில் ஒட்டி கனவு கண்ணி மீறி வச்சு பார்க்குறாங்க எல்லாரும். யாராவது கேட்டு போகிறான் ஏறுமே பள்ளி மூஞ்சி மாரி ஒட்டி போன மாரி இருக்கிறேன். இதில் வேறு என்னத்தை உன் மூஞ்சி காப்பி பண்ணுறாங்க, இல்லை அப்படி உன் மூஞ்சி காப்பி பண்ணுறா காப்பி பண்ணுறாங்க நீ. அப்படி யார் காப்பி பண்ணுறாங்க, அப்படி யார் காப்பி பண்ணுறாங்க சொன்னால் கூட பரவாயில்ல, சொல்ல மாட்டேன் நீ. இந்த சிவகார்த்திகோட சொல்லுவார் பத்தியா, எல்லாரும் என்னை தடுக்கிறாங்க, ஏங்க என்னை இப்படி பண்ணுறீங்க, என்னை வாழ விட மாட்டீங்க, என்னை முன்னேற விட மாட்டீங்க, நான் எவ்வளோ தாங்க என்னை ஏறி மெரிப்பீங்க கேட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யார் அவரை பண்ணால் சொல்ல மாட்டார், ஆனால் மேடையில் அழுவார். அந்தமாரி மீனாமித்துன்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என் மூஞ்சி யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, உன் மூஞ்சி காந்தமாக யூஸ் பண்ணுறாங்க சொல்லி தொலையா. ஜாடி கேட்ட மூடின்னு வாங்க கரெக்டாக ரெண்டு பேருக்கும் ஏற்ற ஜோடி இவங்க ரெண்டு பேரும் தான் ஆனால் இருந்தாலும் எங்கேயோ இடிக்குதப்பா எல்லா நாயும் என் மூஞ்சை யூஸ் பண்ணுங்களா ஒருத்த ஊரில் இருக்க எல்லா நாயும் நான் போடுற ட்ரெஸ்லேருந்து கலர்லேருந்து வந்து ஒருத்த மயிருங்க காப்பி அடிப்பீங்களா எப்பா 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 ஏதோ மீன் பஜார் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் மாரி ஒரு ஃபீலே ஆகிடுச்சுப்பா என்ன வார்த்தாச்சுமா கழுகி 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 ஊற்றி தருது நம்
மூஞ்சி யார் தான் யூஸ் பண்ணுறா, அந்த பொண்ணு யார் தான் சொல்லி தொலைய. காபி கேட்ஸ். காபி கேட் இல்ல. என்னடா இது. என்ன மாயமோ மந்திரமோ இல்ல இந்த கமலோ இல்ல யாருன்னா பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல. அன்னைக்கு வந்து பித்து போய்ச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல அந்த பிக் பாஸ் வீட்டுல. பிக் பாஸ் அந்த குருநாதா எதனா லீல எதனா பண்ணி அதுலேருந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது. மொத்தத்தில் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, இரண்டு காட்டு வள்ளிகள் எப்படி ஒன்றிணைவது என்று இதுமாதிரி சொல்லுவானா. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே ஒரு பெல்லை கணக்கம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் கொண்டு மொபைலும் சேர்ந்துடும். ஓகே, நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். குட் பை.